வணக்கம். இது அட் ஹோம் ஃபோரம். நான் சாரதா. இன்னைக்கு வந்து கிரீன் சட்னி எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். இன்கிரீடியன்ஸ் வந்து கொத்தமல்லி, இது வந்து மாங்காய், இது வந்து புதினா, இது ஒரு மூணுலேருந்து நாலு பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இது வந்து கொஞ்சம் இஞ்சி, இது வந்து ஒரு கைப்பிடி வெங்காயம், இது வந்து தேவையான அளவு தண்ணி, இது வந்து கொஞ்சம் உப்பு, இது வந்து பிளாக் சால்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இது வந்து சாட் மசாலா. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் ஒன்றுனா எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். இதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மாங்காய் வந்து ரொம்ப ராவாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் பழுத்த மாங்காவாக இருக்கணும். இப்போ இதை வந்து நான் மிக்ஸியில் போட்டு அடித்து ஸ்மூத்தான பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வரேன், அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தான ஒரு பேஸ்ட்டாக இருக்குது. அதை நம்ம இப்போது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ தெரியுதா நல்லா சாஃப்டாக இருக்குது. இது வந்து நீங்கள் எதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, சாட் ஐட்டம் எல்லாத்துக்குமே டிஃபால்ட்டாக அது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த பேல்பூரி, பானிபூரி அந்த மாதிரி எதுக்குனாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். பிரெட் பக்கோடா அது கூட ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் சமோசா கூட தொட்டு சாப்பிட்லாம், சாண்ட்விச்சில் போடலாம், மெயினாக ஒரு சைடில் தடவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன ஸ்டஃபிங் செஞ்சுருக்கீங்களோ அதை கூட வச்சு இதை கொடுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.